वेलकम टू पद्मास वीडियो इनकी ना उंगलुक्कु वीट्ल कुरुवी कूडु कट्टिट्टिरुक्कु वरंडाल अदा ना उंगलुक्कु एडुत्तिट्टिरुक्केन நிலவாசப்படிங்க இது இதுக்கு வெளியில இருக்கிற வரண்டா இது சோ இது கேட்ங்க வரண்டாக்கு இங்க ஒரு ஜன்னல் இருக்கு பில்லியர் கிரில் அந்த வழியா தான் அந்த குருவி வரும் இங்க நாங்க கொடி கட்டி சும்மா டவல் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் போட்டுருப்பேன் நானு இந்த கொடியில தான் கூடு கட்டும் இது மாதிரி அடிக்கடி கூடு கட்டுங்க स्पीकर वे वरंडाल सेलफोन इं प्लगरी पाट केपेंगे इं और ऊंचल ऊंचल ना उकट्ठे पाट केटे आना कुरुवी कूड़ कटीचना इं वह ना उमाटे उना कुरुवी ना उड़ों यार डिस्टर्ब पड़ो अच्छो इूँ वह पेरीदा अगे उपांग ग्रिल मेल उल ग्रिल ना निक्रदाल वरमाटें ओके ना डिस्टर्ब पड़े कट तू पाती इनकी मूणावें फर्स्ट नाता स्टार्ट पड़ी रेडा कुछ कूड़ वह इनकी इवोपेस वह इन रे कटी मुड़च अलग कटीपर पंजीर इतना ना कूड़ प्रिची तूकल कुरवेल पोनमा अता उल्लेवी कुंजल उद्लो अलग पंजल वो इन कटो की पाती दूसि கடக்குங்க ஏனா அது எடுத்து வரது எல்லாமே அது அது கட்ட முடியாது அதுக்கு இருக்கிற இத்தனோண்டு வாயிங்க அதல கொண்டு வரது அப்படியே தூசி எல்லாம் கீழ கடக்குங்க அதெல்லாம் நான் டெய்லியும் கூட்டிட்டே இருப்பேன் திருப்பி திருப்பி நிறைய அது கூடு கட்டி முடிக்கிற வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும் தூசி ஓகே நான் வந்து போய்க்கிறேன் அது தவிக்குதுங்க வரதுக்கு நான் வந்து கொஞ்சம் தள்ளி போய்க்கிறேன் இப்போ நான் தள்ளி நிக்கிறேன் அது கிட்டக்க வரும்போது உங்களுக்கு நான் ஜூம் பண்றேன் எவ்வளவு அழகா கூடு கட்டது பாருங்களே குட்டியோண்டு குருவி தான் இது இன்னைக்கு 3 நாள் தான் ஆகுது இந்த குருவி வந்து கட்ட ஆரம்பிச்சு இத்தனோண்டு குருவி பாருங்க இது என்ன எடுத்து வர முடியும் வாயில இது எப்படி இது கட்டுதுன்னு ஆச்சரியமா இருக்குங்க நமக்கு நான் இத உங்களுக்கு ডেইলি அது நாளைக்கு எவ்வளவு பெருசு கட்டிருக்கு அடுத்த நாள் எவ்வளவு பெருசு கட்டிருக்குன்னு காமிக்கிறேன் பட் குயிக்கா கட்டிருங்க இது மாதிரி எங்க வீட்ல அடிக்கடி கட்டிட்டே இருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு மேல பின்னாடி இந்த சிட்டுக்குருவி இருக்கும் தெரியுங்களா அது வந்து अकल पुल वूड़ कटो सो अब ना परूड़ अगर कटीरची कट तक एग् वीटल अभी रू वर्षमें वैट वाश् पड़ों वीट के वैट वाश् पड़ोब अंटर वोमे मुट कु मुटो कुंजा एमें तूकटना तिरपी कटो इस्टपा तूकटा अदरवे कूड़ कटल कष्टि नानू एच कटमा कटमान पातटे कटनचना उमिकेन रे सीटी वो अलग अगर भयपड़े भयपड़ा नम उदाकू ना अंत वरंडल इं उ ट्यूशन एटें अब स्टूडेंटा पापा इकोलाकू अटक वोटें अब स्पीकर पाड़े अर्षम कुरवी अंगे कूड़ कटीर अलगा पाड़कूड़े नानूं अरविकू डिस्टर्ब पड़कूड़ा விட்டுட்டேன் அந்த ஸ்பீக்கர் கூட சரி பண்ணல அப்புறம் பாட்டலாம் அவ்வளோ கேட்க மாட்டேன் ஏன்னா அந்த சவுண்ட் கேட்டால் அதுங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு பாவம் அதுங்களுக்கு எங்கே இடம் நம்ம வீட்டை தேடி வந்திருக்கு சரி அதுங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இவ்வளோ பெரிய வீட்டில் நமக்கு சின்ன இடம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஈவன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து குழவி கூட நிறைய கூடு கட்டி வச்சுருக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த கிரில்லில் கூடு கட்டி வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா कीले इतना ओट वो इप्ली तरह कुलवी अम्म कुछ तनी ऊतना ऊरी अब कल ना अदकें आना अभी ना एड़े बट वो इतमी चिं चा पाती वरंडल पर अद पाती
இந்த மேல இந்த இடத்துல பாத்தீங்களா வந்து பாருங்க இங்க இருக்கு தேவத்துல இங்க இருக்கு மேல ஒரு சேத்துல இருந்துச்சு இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குங்க ஆனா கூட நான் வந்து அசிங்கமா இருக்குன்னு சொல்லி எடுக்க மாட்டேன் டிஸ்டர்பா இருந்தா அதாவது முன்னாடி இந்த கதவுல இருந்துச்சுங்க இப்படி கதவு நம்ம திறக்கிற இடத்துல இருந்துச்சு அப்ப எங்க பிள்ளைங்க இல்ல நாங்களுமே கதவை திறக்கும் போது கடிச்சிருமோன்னு பயந்துட்டு ஸ்டார்டிங்லயே இங்க கட்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அதை நான் எடுத்து விட்டுட்டேன் மத்தபடி டிஸ்டர்ப் இல்லாம இந்த மாதிரி கிரில் இல்ல செவுத்துல அது தனியா ஒரு இடத்துல இருக்குன்னா அது கொலவியா இருந்தா கூட நான் எடுத்து விட மாட்டேன் அது அசிங்கமா இருக்குன்னு சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் வந்து அங்கங்க இப்படி இப்படி இருந்தா அசிங்கமா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க நான் அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேங்க போயிட்டு போகுது அதுக்கு எவ்வளோ இடம் இருந்தா கூட நம்ம வீட்டில் அதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு போல இத்தனோட இடம் நம்ம வீட்டில் கொடுக்கறதுனால என்ன குறைஞ்சு போறோம் பாவம் அதுவும் ஒரு ஜீவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுருவேங்க ஓகே இப்போ நம்ம வந்து இந்த கூடு நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நாலாவது நாளுங்க நேற்று நம்ம வந்து மூணாவது நாள் பார்த்தோம் நேற்றை விட இன்னைக்கு எவ்வளோ கட்டியிருக்கு பாருங்க கொஞ்சம் நல்லா கட்டியிருக்கு அதனுடைய நுழையிற இடம் வந்து அந்த சைடில் வச்சுருக்கு இங்கே வச்சிருக்கு நுழையிற இடத்தை நம்ம தொடக்கூடாது தொட்டோம்னா நம்மளுடைய வாசனை அதுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லுவாங்க அதனால் நான் தூரமாக தான் கை காமிக்கிறேன் அந்த ஹோல் தெரியுதுங்களா அது வழியாக தான் குருவி உள்ளே போகும் கட்டாவை கொண்டு வர்றதுல பாதி வந்து கீழே விழுந்துடும் குட்டியோண்டு தானேங்க அது தேஞ்சிட்டு அது வாயில எப்படிதான் கொண்டு வர்றதுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும் எல்லாருக்குமே இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப எப்படி இதெல்லாம் யார் அதுக்கு சொல்லி கொடுக்குறா நம்ம வந்து வீடு கட்டுறோம்னா நம்மளாம் தெரிஞ்சுட்டு கட்டுறோம் அந்த குருவிக்கு யார் சொல்லி கொடுக்குறா இவ்வளோ அழகா வந்து கட்டாதுக்கு யார் சொல்லித்தரா அப்படிங்கிறது இயற்கையினுடைய அழகு தாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து கிரேட்டுங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி டெய்லி இதை கட்டுறதை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது எல்லா பறவையினமும் கட்டும்தான் ஆனால் நம்ம முழுசாக கூடு கட்டுறதை மட்டும்தான் பார்த்துருப்போம் இது டெய்லி வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேங்க நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு பாருங்க அஞ்சாவது நாள் சாயங்காலங்க இது எவ்வளோ தூரம் கட்டியிருக்குன்னு ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணிருச்சுங்க க்ளோஸாக காமிக்கிறேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அதனுடைய ஹோல் எப்போவும் இந்த முன்னாடியெல்லாம் அந்த சைடு வச்சுருக்கோங்க நம்ம பார்க்குற மாதிரி இந்த சைடு வச்சுருக்கு இப்போவும் இன்னைக்கெலாம் வந்து கீழே அவ்வளோவா தூசியெல்லாம் விழலைங்க அது ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்கும் இப்போ ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு அதனால் தூசியெல்லாம் கீழே விழலை ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு ஆறாவது நாளுங்க குருவி சூப்பராக வீடு கட்டி முடிச்சிருச்சு பாருங்கள் மேலே எவ்வளோ மெல்லிசாக இருக்குது அந்த கொடிக்கயிறு கம்பிங்க அது மெல்லிசாக இருக்குது அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கு பார்த்தீங்களா கீழே விழாத மாதிரி இந்த குருவிக்கெலாம் யார் சொல்லி கொடுக்குறா இங்கே தான் அங்கே ஹோல் இருக்குது இந்த சைடு அந்த ஹோலுக்குள்ளே தான் போய் உட்காந்துக்கும் இனிமேல் குருவி இப்போ வந்து குருவி வந்து இங்கே பாருங்களேன் பஞ்சு எடுத்துகிட்டு வருதுங்க வாயில் பஞ்சு எடுத்துகிட்டு வந்து அது கூட்டுக்குள்ளார பஞ்சை வைக்கிது முட்டை இடும்போது அந்த முட்டை உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு குருவி கொஞ்சங்கள்லாம் சுகமாக இருக்கிறதுக்கு பெட்டு மாதிரி தயார் பண்ணுதுங்க உள்ளுக்குள்ளார ஃபுல்லாக பஞ்சு கொண்டு வந்து வைக்கிது வாயில் எங்கே தான் அதுக்கு பஞ்செல்லாம் கிடைக்கும் எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு அதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அதை பார்க்குற ரசிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குங்க ரெண்டு குருவி இருக்குங்க ரெண்டு தேஞ்சிட்டு மாற்றி மாற்றி வருது ரெண்டு இப்போ அந்த குழந்தைங்களுக்கு இப்படி தான் கூடு கட்டணும் இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுக்குறா அங்கே பாருங்கள் சூப்பராக உள்ளே கொண்டு வைக்கிது குட்டி குருவிங்க நான் ஜூம் பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாக தெரியுது இப்போ நான் ஜூம் பண்ணாமல் காமிக்கிறேன் பாருங்கள் குட்டியோண்டு தான் இருக்கும் குருவி
பாருங்க நான் ஜூம் பண்ணல ஏன்னா குருவி எவ்வளோ குட்டியாக இருக்குது நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நான் ஜூம் பண்ணலை. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், பறந்து போச்சு. இப்போ அந்த குருவி வந்து பாருங்க எவ்வளோ பஞ்சு வச்சிருச்சு பார்த்தீங்களா வாயில். உள்ள போயிடுச்சு பாருங்க, ஐ உள்ள போய் உட்காந்து செக் பண்ணுது பாருங்களேன், அதோட மூக்கு மட்டும் நீட்டிட்டு இருக்கு தெரியுதுங்களா? ஆ பாருங்க இன்னொரு குருவி அந்த கிரில்ல உட்காந்துருக்கு தெரியுதுங்களா? இன்னொரு குருவி இந்த கிரில்ல உட்காந்துருக்கு, இந்த குருவி இங்க உட்காந்துருக்கு, ரெண்டு குருவி இருக்குங்க. பறந்து போயிடுச்சு ரெண்டும். ஓகே இனி நாளைக்கு பார்க்கலாம். குருவி வந்து உட்காந்துருக்குங்க கூட்டில், கூடெல்லாம் நல்லா கட்டி முடிச்சிருச்சு. இனி வந்து குருவி வந்து டெய்லி இது மாதிரி உட்காந்துருக்கும். நான் ஜூம் பண்ணி தான் எடுக்கிறேன் கிட்டக்க போல. இனிமேல் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் எடுத்தால் பாவம் பறந்து போயிடும், வர்றதுக்கே பயப்படும். அதனால் இனிமேல் நான் எடுக்க மாட்டேன். இதோட நான் முடிச்சுக்க போகிறேன் இந்த வீடியோவை. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.